Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மீது சினிமாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த உலக சினிமா பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2008ல ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில் படமா வெளியான த க்ளோவர் ஃபீல்ட் படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மக்கத்துல இருந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். க்ளோவர்ஃபீல்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல மொத்தமே வந்து சென்ட்ரிக்கான கேரக்டரா ஒரு ஆறு கேரக்டர், ராப் அப்படிங்கிறவரு, அவரோட லவ்வர் ராபோட அண்ணனான ஜேசன், அவரோட லவ்வரான லில்லி, அதுக்கப்புறம் வந்து ராபோட ஃப்ரெண்டான ஹர்டு, அவரோட லவரான மெர்லினா, இந்த மூணு ஆண்களும் மூணு பெண்களும் தான் வந்து இந்த படத்தோட மைய கதாபாத்திரம். இதுல ராப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க்ல இருந்து டோக்கியோவுக்கு வந்து பிரசிடண்டா வந்து வேலை கிடைச்சு கிளம்ப போறாரு. ராபுக்கும் அவரோட லவரான ஜெத்துக்கும் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. இப்ப இவர் வேலை கிடைச்சு போறதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ராபுக்கு ஒரு சென்டா பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பார்ட்டியில எல்லாரும் ஒன்னு கூற நேரத்துல நியூயார்க் நகரத்துல ஏலியன் வந்து ஒரு அட்டாக், ஒரு மான்சர் வந்து ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுது. ஸோ அந்த அட்டாக்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, உயிர் பிழைச்சாங்களா, இல்ல என்ன ஆனாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் திரைப்படம் தான். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் திரைப்படம் அப்படின்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஹண்ட், ரெக், அப்புறம் கன்னட படமான 6-5=2, த பிளேர் விச் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்களை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் அப்படின்னா ஒரு சின்ன ஹேண்டிகேம்லயோ இல்ல மொபைல் கேமராலையோ ரெக்கார்ட் பண்ற வந்து படம் தான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து படம் ஃபுல்லாவே வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணினாலும் படத்தோட கதையோட ஒன்று அப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து படத்தோட ஒட்டி நம்ம படம் பார்க்க வச்சிரும். இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவா போனாலும் அதுக்கப்புறம் படம் வேற லெவல்ல போகும். ஒரு சீட்டஸ் த்ரில்லர்னே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த 6 கேரக்டர்ஸ், இதுல வந்து ஹட் தான் வந்து கேமரா பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற 5 கேரக்டர்ஸ் தான் நமக்கு அங்கே காட்டுவாங்க. இவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய சீன்கள்ல இதை சிஜி பண்ணிருப்பாங்களா, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளை யோசிக்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2008 காலகட்டத்திலேயே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டீமுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இந்த படத்துல முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி தீம் வந்து நம்ம சொல்லி ஆகணும். சூப்பர்பா வந்து இந்த படத்தை வந்து அவங்க வந்து காட்சி அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஹேண்டி கேம்லேயே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த டீமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலுமே தெரியும் ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு படம் இந்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஓபன் எண்டிங்கா தான் முடிச்சிருப்பாங்க. உலக சினிமா பாக்குற நிறைய பேருக்கு தெரியும் நிறைய திரைப்படங்கள் கிளைமேக்ஸ் வந்து ஓபன் எண்டிங்கா தான் முடிப்பாங்க. ஸோ இந்த படமே வந்து ஓபன் எண்டிங்கா தான் முடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து என்ன யூபிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல அங்கங்கே பிளாஷ் இருக்க தான் செய்யுது. அதை தவிர இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான படம். இந்த படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு அடல்ட் மூவி. ஏன்னா வந்து இந்த படத்துல ஒரு சில நியூரிட்டியான சீன் இருக்கு. அது இல்லாம வந்து இந்த படத்துல வர விஷயங்கள் வந்து கொஞ்சம் வயலண்டா வந்து காட்டப்பட்டிருக்கும். ஸோ அதனால வந்து இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் பண்ண டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி உன்னோடிகள் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.